இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான பார்ட் டைம் ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொரோனா பேண்டமிக்கில் நிறையா பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த பார்ட் டைம் ஜாப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அடிஷ்னல் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதும். இதுக்கு எஜுகேஷனல் நாலேஜ் அப்படின்னு எதுவும் தேவையில்லை. ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பேருமே தாராளமாக இந்த வேலையை பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு முக்கியமாக நம்ம முதலீடு போடணும்னு அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் போடுற எஃபெக்டை பொறுத்து மாதம் 15,000-50,000 வரைக்கும் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களே ஃப்ரீயாக ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. 100% பார்த்தீங்கன்னா ஜெனியூன் ஜாப் தான். இந்த ஜாபுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வேலைவாய்ப்பு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேலைவாய்ப்பு தான். இது வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதுலேருந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேகன்சி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சேலரி வந்து 56,000. இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து எனி டிகிரியுமே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க கேட்குறாங்க. எல்லாருமே மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த பிடிஎஃப். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து இப்போ முடிய போகுது, 31 முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே இது வந்து லாஸ்ட்டில் தான் இப்போ நாங்கள் பார்த்தோம். நீங்களும் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா. லாஸ்ட் டேட் வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், 31. இதுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹெல்ப் ஃபெசிலிட்டி recruitment.fssai@gmail.com அப்படின்ற மெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி அனுப்பிட்டு ப்ளஸ் மறக்காமல் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டெல்லாம் அனுப்பணும், அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரின்ஸிபல் மேனேஜர் வேகன்சி வந்து அந்த போஸ்ட்டு தான். பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 13th பே ஸ்கேலு, வேகன்சி வந்து 1. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 50 இருக்கணும். 50-56 இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த டிசேபிள் கேண்டிடேட்ஸ்க்கு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீனியாரிட்டி வைஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்து சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியா, நேபாள், பூட்டான் இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எலிஜிபிலிட்டி கேட்டகிரி எல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இந்த எஸ்சி எஸ்டி அதர் ஓபிசி அப்புறம் எக்ஸ்சர்விஸ் மேன் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் அந்த ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ், 3 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எந்த ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்லேயே பின்னாடி ஒரு ஃபார்ம் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணி ஒரு அந்த பர்டிகுலராக உள்ளவங்கள்கிட்ட சைன் வாங்கி நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த போஸ்ட் பிரின்ஸிபல் மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் டிகிரி வச்சுருக்கணும் இல்லை டிப்ளமோ பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. எதில் அப்படின்னா ஜேர்னலிசம் இல்லைனா மாஸ் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன் அண்ட் அந்த இதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிலவெண்ட் வந்து 16 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ஓகே அதே நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சாலரி வந்து இந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. பே ஸ்கேல் வந்து 13 உள்ளவங்களுக்கு வந்து 1,23,100 2,15,900 வரைக்கும் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க ஓகேவா. அடுத்தது வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்க போகுது அப்படின்றதே சொல்லிட்டாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே அவங்க வைப்பாங்க, அதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து ஃபீஸு, இதில் வந்து ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து டோட்டல் ஃபீஸ் வந்து 1,000, அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து 750, நமக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்கல்ல அதுக்கு சார்ஜ் வந்து 250, டோட்டல் வந்து 1,000 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி உமன் எக்ஸ்சர்விஸ் மேன் பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 750 கிடையாது, பட் இன்டிமேஷன் ஃபீஸ் வந்து 250 மட்டும் அவங்க கட்டணும். அவங்க 1,000 இவங்க வந்து 250. இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த பேமெண்ட் மோட் எல்லாமே வந்து அவங்க வந்து நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இங்கே பார்த்தா தெரியும் 3rd பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து நீங்கள் மெயில் பண்ணும்போது சேர்த்து பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. இல்லை அப்படின்னா இ ரிசிப்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணதுக்கான ரிசிப்டை வந்து எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும், அது ஜென்ரேட் ஆனவுடனே நீங்கள் அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அவ்வளோதான். மற்றபடி வந்து நார்மல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ப்ரூஃப் சப்மிட் ப்ரூஃப் எப்படி கொண்டு வர்றது, இன்டர்வியூ அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நம்ம கொடுக்குற எல்லாமே வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கதை கொடுக்கணும் அப்படின்றாங்க. நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து எல்லாமே அப்ளை பண்ணணும், எல்லாமே வந்து அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாமே வந்து எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இமேஜ், ஃபோட்டோகிராஃபு, நம்மளோட சிக்னேச்சர் எல்லாமே வந்து என்னென்ன சைஸில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். கீழே வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஃபார்மட் உள்ள சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். டிசபிலிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்பணும். அது எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேஜில். உங்களுக்கு எந்த பேஜ் பர்டிகுலராக தேவைப்படுமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணி அனுப்பும்போது இதை அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஃபாதர் ஆர் மதர் ஏஜில் உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்களே அப்ளை பண்ண சொல்லிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.